மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை வெற்றி ஊர்வலங்களும் நடத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி உற்பத்தியாகும் ஆக்ஸிஜனை மத்திய அரசிடம் முழுமையாக ஒப்படைக்க உத்தரவு ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தியாகும் ஆக்ஸிஜன் முழுவதையும் தமிழகத்துக்கு வழங்க முடியாது மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட்டில் உற்பத்தியாகும் ஆக்ஸிஜனை தமிழகத்தின் தேவைக்கேற்ப பிரதமர் பகிர்ந்தளிக்க வேண்டும் என வலியுறுத்தல் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு பின் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும் என்றும் மு க ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் விநியோகத்தில் குளறுபடி பல மணி நேரம் காத்திருந்தவர்களுக்கு மருந்து கிடைக்காததால் போலீசாருடன் வாக்குவாதம் ஆந்திராவில் கொரோனா பரவலால் அடுத்தடுத்து அரங்கேறும் நெஞ்சை உலுக்கும் சம்பவங்கள் ஆக்ஸிஜன் படுக்கைக்காக ஆம்புலன்ஸில் மணிக்கணக்கில் காத்திருந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.